தேக குற்றம் நீங்க என்ன உபாயம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எல்லாம் உடச்சரிவேன். ஆக நான் உட்காந்து இப்போ பிரான்சியை போகிறேன், பத்ரநாசனை போட்டிருக்கிறேன், வேணாத்தை நம்பிருக்கிறேன், மூச்சு காட்டி இளையாசை இழுக்க போகிறேன். நீ ஒன்றே அதை ஒன்றை ஒன்று நீ மூச்சு காட்டோடு நீ கலக்கணும், எனக்கு மூச்சு காட்டை கலக்க போகிறேன், என் ஆன்மோடி நீ கலக்கிறேன், கலந்து நீ உள்ளே உள்ளே சாருக்கிறேன். அப்போ தினம் நான் பற்றி சொல்லி நான் மூச்சு காற்றை ஸ்தம்பிக்கிறேன், சிறிது நேரம் ஸ்தம்பிக்கிறேன், ஸ்தம்பிக்க 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 என்னாகும், தேக குற்றம் நீங்கும். அப்போ என்னாகும், இடகளை பின்களையும் அறியக்கூடிய ரகசியம் தெரியும், இடகளை பின்களையும் அறியக்கூடிய ரகசியம். அப்போ பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும், பின்களையும் முன்களையும் சேர வேண்டும். இந்த இடங்களையும் பின் இடது பக்கம் வருகின்ற காற்றும் வலது பக்கம் வருகின்ற காற்றையும் சேர்த்து அதை வந்து சிரம்பித்து பூர்வத்தை செலுத்தி வைக்கணும். அப்போ என்ன செய்கிறாரு, இந்த ரகசியத்தை மறந்துட்டால் என்ன ஏற்படுன்னா மீன் பிறைய வந்துடும். அப்போ பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும், பின்களையும் முன்களையும் சேர வேண்டும். மறந்தவருக்கு மறுபடி வந்தால் வலுவார் உண்டு. இதை சேர்க்க தவறிவிட்டால், இது சேர்க்க மறந்துவிட்டா யமன் வந்துடுவானே, மீண்டும் பிறைய வந்துடுமேடா, பிறைய வந்துடுமே, மறுபடியும் மறுபடி நரகத்துக்கு போயிடுவே, துர்நாற்றம் உள்ள பிறவியோட வந்துடும், தேகத்தை குளிக்கட்டு என்னாகும், நாற்றம் பிடிச்ச தேகமாச்சே, ஒரு நாளைக்கு குளிக்கட்டினா நார் நாரி போகுமேடா, இந்த தேகத்தை மாற்றணுமில்ல, தேகத்தில் வெண்ணேறு என்ன ஏற்படும், புணுக்கு ஜாபாதை புணுக்கு ஜாபாதை விட வீசணும்டா மகனே, தேகத்தை என்ன பண்ணணும், புணுக்கு ஜாபாதை விட வீசணும்டா, 3 மாதம் குளிக்காமல் இருந்தாலும் சரி புணுக்கு ஜாபாதோட வீசணும், அதடா மகனே உயர்ந்த உடம்பு வச்சிருக்க உடம்பு இனமான உடம்பு, ஒரு நாளைக்கு குளிக்காட்டி நாடுறா, ஐயோ நான் என்ன யோசிச்சிட்டேன், அப்படியே நாத்தம்பத்திய தேகத்தை வச்சுருக்கேன் நான், கூப்பிடு என்ன என்னை நினைச்சாவே புணுக்கு ஜாபாதை விட வரும் தெரியுமான்னு, எங்கே நினைச்சாவே ஒன்று புணுக்கு ஜாபாதை விட வரும், நறுமணை வீச என்ன நினைச்சாவே, நான் என்ன அது என்ன என்ன அவ்வளோ ஆற்றலான்னு கேட்டேன், திரு நாற்றத்தை வென்று விட்டேன், மலை ஜல சுக்கிலத்தை பொடியாக்கி விட்டேன், மழை ஜல சுக்கிலத்தை எப்படி பொடியாக்குனேன், பசி இல்லையாதுரா எனக்கு, பசி இருந்தால் நான் சாப்பிடுவேன், பசியே இல்லை மகனே, பசியில்னா மழை ஜலத்துக்கு ஏதா இங்கே வேலை, மழை ஜலத்துக்கு வேலை இல்லை, மழை ஜலத்துக்கு வேலை என்ன காமத்துக்கு வேலை இல்லை, காமத்துக்கு வேலைன்னா நிரந்தர மூப்பு இல்லை, நிரந்தர மூப்பு இல்லைன்னா ஈழ இருமல் இல்லை, அங்கே கபம் இல்லை, இப்போ நீ நிசப்தமாக இருக்கு என்னை கூப்பிடுற, ஆமாம் இடங்களும் பின்னு சேர்க்கறதுக்கு என்ன உபாயம், என்ன கூப்பிடுவே, நான் சேர்த்து வைக்கிறேன், மறந்தவருக்கு மல்லி வந்தால் வலுவர் உண்டு, வரும் முன்னே வலுக்கட்டி கொள்ள வேண்டும், இடங்களையும் பின்களையும் சேர்க்காவிட்டால் நிச்சயம் மரணம் வரத்தான் செய்யும், நம்ம சேர்க்க முடியுமா, அவன் சேர்த்து வைக்கணும், அப்போ அது மரளி வந்துடுவானே, அது அவனை தடுக்க முடியாதே, யமனை தடுக்க முடியாதே. ஆனால் அவர் சொன்னபோது பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும், பின்களையும் முன்களையும் சேர வேண்டும், மறந்தவருக்கு மரளி வந்தால் வலுவார் உண்டு, வரும் முன்னே வலுக்கட்டி கொள்ள வேண்டும், சாவு வருவதற்கு முன்னே இடங்களையும் பின்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அறந்தலைக்கும் மருமகன் பாதம் போற்றினார். ஆடே அப்பா யார் யாருண்ணா, அறம் தலைக்கும் மருமகன் பாதம் போற்றி யார் தெரியுமான்னு, ஞான தலைவன், தர்மத்தின் தலைவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.